பொறுத்தவரை நான் மூணு பேங்க்ல வந்து வச்சிருக்கிறதுனால பெஸ்ட் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கனரா பேங்க் எனக்கு பெஸ்ட். ஸோ அதை விட பெஸ்ட் பேங்க்ல இல்ல உங்களுக்கு என்ன பேங்க் டீடைல்ஸ் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த பேங்க் பெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க, அது நிறைய பேங்க் இருக்கு. நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வட்டி டீடைல் வேணுமா அப்படிங்கறத கீழே நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கனரா பேங்க்ல வந்து வட்டி கால்குலேஷன்ஸ் எவ்வளவு வரும் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப 5 சவரன் அடகு வைக்க போறோம் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 5 சவரன்றது 40 கிராம். இன்னைக்கு 1 கிராம் கோல்டு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா 5945. 1 கிராம் கோல்டு ரேட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி பேங்க்ல கோல்டு லோனுமே வந்து 1 கிராமுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், 1 இயர்க்கு ஒர்க்கா நீங்க வட்டி கட்டல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னா எந்த பேங்க்ல வந்து அடகு வச்சா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சது 3 பேங்க் தான் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட ஆக்டிவா இருக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா 3 பேங்க்குமே இருக்கு. நான் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரூர் வைஸ்யா பேங்க், கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், மூணுலயுமே எனக்கு அக்கௌண்ட் இருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நான் வைக்கிறதுக்கு ரீசன் பல டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பத்தி ஒரு சிம்பிளா நான் வந்து சொல்லி முடிச்சிடறேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நான் அடகு வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட. அது போக பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் அசல் கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த அசல் கட்டினதுக்கு தக்கன ஒரு பொருட்கள் ஏதாச்சும் இருந்துச்சு, சின்ன சின்ன பொருள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் சில பேங்க்ல. பட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அதை எடுத்துக்க முடியாது, அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ நமக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சுமே நம்ம எடுக்காம இருக்கிறோமே அப்படிங்கிற ஃபீல்ல நான் வந்து அதை வந்துட்டு அந்த அங்க வந்து அடகுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஜீரோன்னு சொல்லுவேன் நான். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல என்னோட பிரான்ச்ல வந்து அந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அங்கதான் அடகு வச்சு எல்லாமே பண்ணது ஃபுல்லாமே அங்கதான். அப்புறம் வந்து கனரா பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போயிட்டு அங்க வச்சோம். நான் கனரா பேங்க்கு போறதுக்கு முக்கியமான ஒரு ரீசனா இருந்தது பாத்தீங்கன்னா என் நாத்தனாரு, அவங்க வந்து கனரா பேங்க்ல வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒண்ணு மட்டும்தான் சொன்னாங்க. ஏன் நான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மின்னு சொன்னா டக்கு நாங்க மாறினேன்னா, நம்ம வைக்க போற நகை வந்துட்டு பெரிய பல்கா வைக்க போறோம் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து இங்க வச்சேன்னா 1% எனக்கு கூட இருந்தாலுமே எனக்கு அதிகம்தான். ஸோ அந்த ஒரு ரீசன்னால நான் இதையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்பலாம் அதிகம் கிடையாது. இப்போ இங்கே 8.8னா கனரா பேங்க்ல 8.8 இருக்குன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல 9% இருக்கும். ஸோ இவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும். ஸோ ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. பட் எனக்கு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைவா இல்லை. இது வந்து சின்னதாக இப்போ ஒரு சின்ன சின்ன நகை தான் வைக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது பெருசாக தெரிய போகிறது கிடையாது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 சவரன் 40 சவரன் அந்த மாதிரி கொண்டு போய் நான் அடகு வைக்கிற சுச்சுவேஷன் இருந்தேன். சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல பெஸ்டா, ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல சின்ன அமௌண்ட் தான் வட்டி சின்னதா வரும், பெரிய அமௌண்ட்ன்றப்ப அந்த 40% கூட அதாவது 40 பைசான்றது கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசா தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் கனரா பேங்க் சூஸ் பண்ணி வச்சேன். ஸோ நான் வைக்கும் போது எப்படி நடந்துச்சு அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்க வந்துட்டு நகை எடுத்துட்டு போயிட்டோம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல. நான் போனது பாத்தீங்கன்னா மண்டே போனோம். மண்டே போயிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி இன்னைக்கே நகையை அடகு வச்சு இன்னைக்கே எனக்கு அமௌண்ட் கையில வேணும், எனக்கு அக்கௌண்ட் எதுவும் ஓப்பன் பண்ணல, இனிமேல் நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் அப்ரைசர்ட்ட தான் பேசினேன். மேனேஜர்ட்ட போல யார்ட்டையும் போகல, ஏன்னா நம்ம வைக்க முடியுமான்றத ஃபர்ஸ்ட் கேட்டுக்கணும்ல. வைக்க முடிஞ்சிச்சுன்னா நகையை கையில வச்சுட்டாச்சு நம்ம வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா நகையும் வச்சுக்கிட்டு நம்ம இங்கேயும் வைக்க முடியல அப்படின்னா நமக்கு அமௌண்ட் வேற வேணும் அன்னைக்கே வேணும் அப்படிங்கிற நிலைமை இருந்தா அப்ரைசர்ட்ட சொன்னேன். இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குன்னா நீங்க லேட் ஆகும் பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. பரவாயில்லங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஏன்னா என் ஹஸ்பண்ட் லீவ் போட்டாங்க, நான் வந்து ஒரு நாள் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். சரி ஒரு நாள் லேட் ஆகும்னு சொன்னனாலும் நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். இதுதான் நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ணிட்டாங்க. அக்கௌண்ட் அதாவது புக் வாங்கல, ஆதார் கார்டு, என்னோட போட்டோ, பேன் கார்டு ஜெராக்ஸ், இது எல்லாமே ஜெராக்ஸ் மட்டும் தான் வாங்கினாங்க. ஒரிஜினல் கூட வாங்கல. வாங்கிட்டு எனக்கு அக்கௌண்ட் நம்பர் மட்டும் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் எடுத்துட்டு அடுத்து போயிட்டு நகையை அடகுக்கிறதுக்கு நான் போயிட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் அக்கௌண்ட் நம்பரை வச்சு நகையை அடகு வச்சுட்டாங்க. உங்களுக்கு வந்து கையில கேஷா வேணுமா அக்கௌண்ட்ல போடணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இன்னும் புக்கே வாங்கல, எனக்கு வந்து கையில வந்து கேஷா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுவும் அக்செப்ட் பண்ணிட்டு இத்தனைக்கு நான் அக்கௌண்ட் புக்கு கூட வாங்கல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் புக்கு கூட வாங்கல, அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனா லேட் ஆயிடுச்சு. என்னன்னா மண்டே போயிருந்தேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவர் சொன்னாரு மேம் இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கு, நாங்க போனதே வந்து பாத்தீங்கன்னா 10:30 மேலதான் போனோம். சோ பாத்தீங்கன்னா அப்பே கூட்டம் இருந்துச்சு. ஆனா முடிச்சுட்டு நான் காசெல்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன், அக்கௌண்ட் புக் மட்டும் வாங்கல. சோ அக்கௌண்ட் புக் ஓபன் பண்றதுக்கு மட்டும் அதுவும் என்ன என்னோட நகை அடகு வச்சதுல இருந்தே அக்கௌண்ட் புக் ஓபன் பண்ணதுக்கும் எடுத்துக்கிட்டாங்க.
இந்த மாதிரி வந்துட்டு 500 or 1000 சொன்னாங்க, அந்த அமௌண்ட் அதுல இருந்தே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ என்கிட்ட வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டு நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும்னு நினச்சோமோ அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். நான் அப்போ சொன்னேன் அக்கௌண்ட் புக்கு நான் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கு, மறுநாள் வந்து நீங்கள் அக்கௌண்ட் புக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேஷ் ஃபுல்லாக வாங்கிட்டு நாங்கள் அந்த அட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் முத நாள் நடந்துச்சு. மறுநாள் போன உடனே நான் அக்கௌண்ட் புக்கும் எனக்கு ஏடிஎம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். உடனே ஏடிஎம் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏடிஎம் பின் ஜென்ரேட் ஆகிறதுக்கு 2-3 days ஆகும், அது வரையும் நீங்கள் அந்த ஏடிஎம் கையில் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே என்ன ஆகும்னா, ஏடிஎம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொரியர்ல போட்டு விடுவாங்க, உங்க அட்ரஸ்க்கு வந்துடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அப்படிதான் வந்துட்டு கருவேசிய பேங்குக்கும் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்குக்குமே எனக்கு அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இவங்க ஏடிஎம் வந்துட்டு என் கையிலே கொடுத்துட்டாங்க. அப்பயும் நான் சொன்னேன், மேம் நான் வெளியூர், நான் இப்படிதான் சொல்லிடுவேன், நான் வெளியூர் போறேன், எனக்கு ஏடிஎம் என் கையிலே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல மேம் ஏடிஎம் உங்களுக்கு கொரியர்ல வரும், நீங்க வெளியூர் போறீங்கன்னா இப்ப என்கிட்ட இருக்கிற ஏடிஎம் நீங்க வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு உங்களுக்கு கொரியர்ல வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டைம் இருக்கும்போது இல்ல ரெண்டையும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு ஒரு 3-4 days கழிச்சு போக வேண்டிய சுச்சுவேஷன், நான் திரும்ப போனேன். போனப்ப ஏடிஎம் கொடுத்ததுக்கு எது கேன்சல் பண்றீங்க, ரெண்டு ஏடிஎம்மே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடந்த உண்மையைதாங்க நான் சொல்றேன். நீங்க தெரிஞ்சுக்கணும், கனரா பேங்க்ல வந்துட்டு இப்படி எல்லாம் உங்களுக்கு நடந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பட் எனக்கு நடந்துச்சு. அதே மாதிரி இப்ப ரீசன்ட் வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன், என் அக்கௌண்ட் புக்கு என்னோட 3 கருவேச பேங்கோட அக்கௌண்ட் புக்கு, ஒரிஜினல் ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. நான் எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டேன், ஆனா அக்கௌண்ட் புக்கு மட்டும் 3 நான் வாங்கல. எனக்கு போறதுக்கு பேங்குக்கு போறதுக்கு டைம் இல்ல, மத்தபடி ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அந்த மாதிரி விஷயத்த மட்டும் நான் வாங்கிட்டேன். இந்த அக்கௌண்ட் புக்கு 3 மிஸ் ஆயிடுச்சு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல போயிட்டு அடகு வைக்கிறதுக்கு நான் ஒரு விஷயத்துக்காக போயிருந்தேன் கேட்கலான்னு சொல்லிட்டு, அங்க வந்து அடகு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்கௌண்ட் புக்கு இல்ல, நீங்க வந்து ஆதார் கார்டு கொண்டுட்டு வாங்க, அப்புறம் வந்து போட்டோ கொண்டு வாங்க, அப்புறம் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொசீஜர் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் வந்து கனரா பேங்க்கு போனேன். ஸோ கனரா பேங்க்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கு வாங்கணும்ல, அந்த ரீசனுக்காகவே நான் அங்கே போனேன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். கனரா பேங்க்கு போனால் அங்கே ஃபார்மட்டே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது சீரியஸு, எனக்கு நடந்தது. நான் போனேன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் அந்த இதை வந்து காட்டுறேன். அக்கௌண்ட் புக்கு தொலைஞ்சவங்களுக்கு அவங்களே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கட்டுக்கட்டாக வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அடகு வைக்க போறீங்க, அதுக்கு ஒரு இது எடுத்து கட்டுக்கட்டா வச்சிருக்காங்க. அந்த இதுல அடகு வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல சைன் பண்ணணும்னு சில பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கும். அந்த எங்கெல்லாம் சைன் பண்ணணும்ன்றத வந்து பாத்தீங்கன்னா இன்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் சில பேர் அங்க வந்து பண்ணி வச்சிட்டு இருக்காங்க, அதுக்குன்னு 2 staff போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னாலும் அந்த ஃபார்ம்ல வந்து எங்கெங்க சைன் பண்ணணும், எங்க அட்ரஸ் எழுதணும், இந்த டீடைல் எல்லாம் சொல்றதுக்குன்னே 2 இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா பக்கா ரெஸ்பான்சிபிள், சூப்பரா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நடந்துச்சு. அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு அங்க போனேன், போயிட்டு என்னோட புக்ல வந்து இன்னும் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க லெட்டர் எழுதலாம்னு சொல்லிட்டு ஒயிட் ஷீட் A4 வீட்டுல இருக்கிறத ஒன்னு எடுத்துட்டு போயிருந்தேன். ஆனா பார்த்தா அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தாங்க, அதுல மட்டும் பாஸ்புக்னு என்ட்ரி பண்ணிட்டு சைன் பண்ணி கொடுத்தா போதும், அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சுன்னா எழுதி வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எந்த அக்கௌண்ட் நம்பரும் கிடையாது. ஸோ இதெல்லாம் சொல்ல ஒட்டிக்கு என்னோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் ஒன்று வாங்கிட்டு இந்த ஃபார்ம் வாங்கிட்டு எனக்கு உடனே புக்கு கொடுத்துறாங்க. ஆன் ஸ்பாட்டே புக்கு, போட்டோ கேட்கல, எதுவும் கேட்கல. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் அமையும், சில டைம் அமையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு என்ன ஒரு ஹேபிட் உள்ள தாட்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அசல் கட்டுற பொண்ணு, கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டணும், அதில் வந்து அசல் கட்டிட்டேன் எனக்கே தெரியும். 1 pound 40,000-50,000 நம்ம கட்டி வச்சா தான் அந்த 1 pound பொருளை எடுக்க முடியுன்ற அளவு நமக்கு தெரியும் இல்லை. அப்போ நான் ஒரு 5-6 அடகு வச்சிருக்கேன் அப்படின்னா அதில் வந்துட்டு 1 pound பொருளை எடுக்கிறதுக்காக நான் 50,000 கட்டி வச்சிருக்கேன், எஃபோர்ட் போட்டு நான் கட்டுறேன்னா அந்த பொருளை எடுத்தாதான் எனக்கு சந்தோஷம், அப்போதான் திரும்ப எனக்கு கட்டணும்னு ஆசை வரும். நான் அந்த மாதிரிலாம் வந்து எங்கள் அம்மா பண்ணி எடுத்திருக்காங்க. எங்கள் எத்தனை வருஷங்க ஆச்சு, எங்கள் அம்மா காலத்துல அவங்களே அப்படி எடுத்திருக்கும் போது நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன்னா. நான் அதை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட், நானும் வந்து நான் என் ஹஸ்பண்டாக அடிச்சு சண்டை போட்டு ஊண்டி சொல்றேன், பண்ணலாங்க எடுக்கலாம், அவர் முடியாது, அதை எப்படி மொத்தமாக வச்சது, மொத்தமாக தான் திருப்பணும்ட்டு. பார்த்தா அவங்க வந்து முடியவே முடியாது, லெட்டர் எழுதி கொடுங்க, அதை எழுதி கொடுங்க அப்புறம் சொல்லி நாங்கள் மேனேஜர் போய் பார்த்து மேனேஜர்ட்ட இந்த மாதிரி நாளைக்கு என் பொண்ணுக்கு பர்த்டே, எனக்கு இந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோ விஷயம் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நடந்துச்சு. இதுவே கனரா பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா 50,000 கட்டிட்டீங்க, அவங்களே வாலண்டரியா சொல்றாங்க நீங்க இந்த பொருளை எடுத்துக்கலாம், அசல் கட்ட நீங்க உங்களுக்கு அதுக்கு தக்க உள்ள பொருளை வந்து நீங்க எடுத்துக்கலாம். 20,000 கட்டிருக்கீங்கன்னா 1/2 pound பொருள் எடுத்துக்கலாம், 10,000 கட்டிருக்கீங்கன்னா 2 gram பொருள் எடுத்துக்கலாம், 1 gram பொருள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. பிளஸ் வந்துட்டு 1 year ஆயிடுச்சு வட்டி கட்டல அப்படின்னா நீங்க வட்டியை கட்டிட்டு திரும்ப அதை மறடக்கு வைக்கும் போது நம்மளோட கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கனால நம்ம கொடுக்கக்கூடிய 1 gram தங்கத்தோட
கோல்டு லோனுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதாவது அதே லோன் அமௌண்ட்டு தான் பட் எக்ஸ்ட்ரா உள்ள நகைகளை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ கூட வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதில் என்னங்க நீங்கள் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது நகையை அடகு வச்சுட்டு ஒன் இயர் கழிச்சு நான் திருப்பம் போகும்போது இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்திருக்கேன், இத்தனைக்கு நான் வட்டி கூட கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா வந்து லோன் வாங்கியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு 9 லட்சமாக இருந்தது இப்போ 9,80,000 லோன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் சில பொருள் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இதுதானே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் விஷயங்கிறத கூட சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேருக்கு இது விஷயம் கூட தெரியாது. அதுதான் நான் சொல்ல வரேன், நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நகையை அடகு வைப்பாங்க, நகையை அடகு வச்சுட்டு திரும்ப போய் வட்டியை கட்டி திரும்ப மர அடகு பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ 1 இயர்ல பாத்தீங்கன்னா நீங்க வச்ச நகைக்கான இது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ இன்னும் கூடியிருக்கும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் 2023ல வந்து 9 லட்சத்துக்கு வச்சிருக்கோம்னா 2024ல வந்து அதோட வேல்யூ வந்து 10 லட்சமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 1 லட்ச ரூபா மதிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான பொருளை நம்ம எடுத்துட்டு 9 லட்சத்துக்கு திரும்ப அடகு வச்சுட்டு வரலாம் அப்படிங்கறது என்னோட கான்செப்ட். அது நிறைய பேருக்கு தெரியாதனால இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுனால தான் டீடைல்டா ஃபுல் டீடைலா அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. நான் அதை என்னோட நகை எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன், பிரிச்சு வச்சிருக்கேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வட்டியும் கட்டல அசலும் கட்டல ஒரு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ மேபி நான் வட்டி கட்டியிருந்தேன்னா, அதாவது 9 லட்சத்துக்கு அடகு வச்சிருந்தது 9,80,000 நான் வச்சிருக்கேன், 80,000 வட்டி, அந்த 80,000 வட்டியை கட்டியிருந்தேன்னா நான் 9 லட்சத்துக்கு மட்டும்தான் திரும்படியும் அடகு வச்சிருப்பேன், அதுல ஒரு பொருளும் எடுத்துட்டு வந்திருப்பேன். நான் வந்து 80,000 வட்டி என்னால கட்ட முடியலன்றதால எக்ஸ்ட்ரா லோன் அதுலேயே சார்ஜ் பண்ணி 9,80,000 நான் அடகு வச்சுட்டு வந்தேன். ஸோ இதுதான் விஷயம், அது போக ஒரு பொருள் எடுத்துட்டு வந்தேன். அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கால்குலேஷன்ஸோட போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க்ல முக்கியமா வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதோட வட்டி கால்குலேஷன்ஸ் இயர்லி எவ்வளவு வரும், மந்த்லி எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ் ஓட நான் போட்டு வச்சிருக்கேன், பாருங்க வீடியோவை. என்னை பொறுத்தவரையும் நான் 3 பேங்க்ல வந்து வச்சிருக்கிறதுனால பெஸ்ட் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கனரா பேங்க் எனக்கு பெஸ்ட். ஸோ அதை விட பெஸ்ட் பேங்க்ல இருக்குங்க, நான் விசாரிச்சுட்டு சொல்றேன். ஏன்னா நான் இப்ப ரீசெண்டா ஒரு பேங்க்கு போயிருந்தேன், யூனியன் பேங்க். அதுல பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னும் கம்மி, அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட்டும் அதிகம். அதாவது இங்க 1 கிராம் லோன் அமௌண்ட் 4,600 கொடுக்குறாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.8, அங்க வந்து 1 கிராம் வந்து 4,800 4,900 அந்த ரேஞ்சு கொடுப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் கம்மி. ஸோ அது என்னங்கிறத நான் டீட்டெயில் விசாரிச்சுட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த வந்து இன்னும் போடல வீடியோ. கண்டிப்பாக யூனியன் பேங்க்ல வந்துட்டு எவ்வளோ வரும் என்னங்கிறத நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன பேங்க் டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த பேங்க் பெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க, அது நிறைய பேங்க் இருக்கு. நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வட்டி டீட்டெயில் வேணுமா அப்படிங்கிறத கீழே நீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். ஸோ இப்போ கனரா பேங்க்ல வந்துட்டு 5 சவரன் அடகு வச்சா எவ்வளோ வரும், 10 சவரன் அடகு வச்சா எவ்வளோ வரும், அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மாச வட்டி எவ்வளவு வரும், வருஷ வட்டி எவ்வளவு வரும், நீங்க கொஞ்சம் அசல் கட்டி வச்சா வட்டி எப்படி குறையும், அசல் எப்படி குறையும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது போக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு 10 சவரன் அடகு வச்சுட்டு நான் ஒத்திக்கு போக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 4 லட்சத்துக்கும் 5 லட்சத்துக்கும் ஒத்திக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. 1 லட்ச ரூபாய் கையில இருக்கு, 3 லட்சம் அமௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும், 10 சவரன் அடகு வச்சுட்டு 2 மந்த் 3 மந்த்ல திருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லீஸுக்கு வந்து போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாசம் மாசம் நீங்க வட்டி கொடுத்து அந்த வட்டி உங்களுக்கு என்னைக்குமே, சாரி வட்டி கிடையாது, வாடகை கொடுத்து அது என்னைக்குமே உங்களுக்கு ரிட்டர்ன் வராத ஒரு அமௌண்ட். பட் நீங்க வந்து ஒத்திக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அதனால எப்பயுமே ஒத்திக்கு போறது பெஸ்ட். கனரா பேங்க்ல வந்து வட்டி கால்குலேஷன்ஸ் எவ்வளவு வரும் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ 5 சவரன் அடகு வைக்க போறோம் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 5 சவரன்றது 40 கிராம். இன்னைக்கு 1 கிராம் கோல்டு ரேட் வந்து 5,945. 1 கிராம் கோல்டு ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி பேங்க்ல கோல்டு லோனுமே வந்து 1 கிராமுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், 1 இயர்க்கு ஒர்க்கா நீங்க வட்டி கட்டலைனாலும் அந்த நகையை திருப்பி வைக்கும் போது சில நகைகளை எடுக்க முடியும். ஸோ இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கனரா பேங்க்ல வந்துட்டு வட்டி எப்படி கால்குலேட் பண்றாங்க, வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு வருது, அதே மாதிரி மாதத்துக்கான வட்டி எப்படி வருது, அசல் கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா வட்டி எப்படி குறையுது, அசல் எப்படி குறையுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா
40 கிராம் இருக்கு. மேபி நீங்க அடகு வைக்க போற நகையில ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா 39 கிராம தான் எடுத்துப்பாங்க. அந்த ஸ்டோனுக்கு வந்துட்டு, அதாவது ஸ்டோனை பொறுத்துங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஸோ நீங்க அதிக ஸ்டோன் இருந்துச்சுன்னா 35 கிராமுக்கு தான் உங்க நகை எடுத்துப்பாங்க. கம்மியா இருந்துச்சு, சின்ன சின்ன ஸ்டோனு தான் அப்படின்னு சொல்லியிருந்தா 39 கிராம், அதாவது 1 கிராம் மட்டும் நான் லெஸ் பண்ணியிருக்கேன். 39 × 4600, அதாவது 1 கிராம் வந்துட்டு 4600 ரூபாய்க்கு தர்றாங்க. 39 × 4600 போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 சவரனுக்கு 179400 ரூபாய் கிடைக்கும். 8.8%, அதாவது வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா, நான் 1 இயருக்கு முன்னாடி வைக்கும் போது 8.5% இருந்துச்சு, இப்ப 8.8% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வருஷத்துக்கான வட்டி வந்து பாத்தீங்கன்னா 15,787. இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, அசல் இன்ட்டு அசல் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அந்த அமௌண்ட்ல இன்ட்டு 8.8% போட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 195,187 ரூபாய் நீங்க மொத்தமா திருப்ப போறீங்க. 1 இயர்ல நான் எந்த வட்டியும் கட்டல, எந்த அசலும் கட்டல, எதுவுமே பணம் அடகு வச்சதோட சரி, திரும்ப நான் போய் திருப்ப போற அன்னைக்கு எனக்கு போன் வந்துச்சு, அன்னைக்கு கொண்டு போயிட்டு நான் வந்து எவ்வளவு கட்டி திருப்பணும்னு கேட்டீங்கன்னா 179,400 ரூபாய்க்கு வட்டி எல்லாமே சேர்த்து 195,187 ரூபாய் வரும். இப்போ வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு சொன்னேன்னா 15,787. இதுவே மாசம் மாசம் நான் வட்டி மட்டும் கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மாதத்துக்கான வட்டி வந்து பாத்தீங்கன்னா 1,316 ரூபாய். இந்த 15,787 / 12 போட்டீங்கன்னா உங்களுக்கு மாசத்துக்கான வட்டி வந்துடும். ஸோ இப்ப நீங்க 179,400 ரூபாய் இருக்கு, ஒரு 2 மந்த்லயோ 3 மந்த்லயோ ஒரு 20,000 என்னமோ கட்டி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 179,000 நீங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் கட்டி உங்களோட அசல் வந்து 160,000 தான் இருக்கு. ஏன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அசல் வந்து கட்டிட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. 160,000 இருக்கும்போது வட்டி எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 8.8% போட்டோம்னா 14,080. மாசத்துக்கான வட்டி வந்து பாத்தீங்கன்னா 1,123 ரூபாய் வருது. ஸோ ஒரு நீங்க அசல் கட்டுறதுனால உங்களுக்கு இதுல இருந்து என்ன ஆகுது, அசலும் குறைஞ்சு 160,000 இருக்கு, வட்டியும் குறைஞ்சு 14,080 ரூபாய் இருக்கு. ஸோ ரெண்டுமே குறையுது. இதுவே நீங்க மாசம் மாசம் வட்டி கட்டிக்கிட்டே இருந்தீங்க, 1,316 ரூபாய் 1,316 ரூபாய் நீங்க கட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த அசல் அப்படியே தான் நிற்கும், வட்டி மட்டும்தான் கழிவாகும் போது அசல் அப்படியே தான் இருக்கும். ஸோ மாச வட்டி கட்டுறதை தவிர்த்துட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டுங்க. ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் 3,000 ரூபாய் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குதோ அது வந்துட்டு நீங்க ஆன்லைன் மூலமா பே பண்ற மெத்தட் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைன்ல அசல் கட்டுற மாதிரி பார்த்துட்டு நீங்க மாசத்துல 2-3 டைம் எப்படி வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் நீங்க வந்துட்டு அசல் கட்டலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க கட்டுறதுனால உங்களுக்கு அசலும் குறைஞ்சிரும், அசல் குறைய குறைய வட்டியும் குறைஞ்சிரும். ஸோ 15,787 இருந்த இயர்லி வட்டி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்டுறதுனால அசலும் குறைஞ்சு வட்டி எவ்வளவு ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 14,000 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து குறைஞ்சிட்டே தான் போகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 5 சவரனுக்கு சொன்னேன். இது வந்து 10 சவரனுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. 10 சவரன் அடகு வச்சு நான் வந்து வட்டி, அதாவது வாடகை வீட்டை விட்டுட்டு ஒத்திக்கு போறதுக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ 10 சவரன்றத வந்து பாத்தீங்கன்னா 80 கிராம். ஸோ 80 கிராம்ன்றது ஸ்டோன் மேபி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா 10 சவரன் எடுக்கும்போது ஸ்டோன் இருக்கலாம். ஸோ அப்படின்ற பட்சத்துல 5 சவரனுக்கே நான் வந்துட்டு 1 கிராம் குறைச்சிருக்கேன், 10 சவரன்றப்போ நான் வந்துட்டு ஒரு 3 கிராம் குறைச்சிருக்கேன் ஸ்டோனை பொறுத்து. ஸோ இது வந்து இப்படிதான் அப்படின்னு கிடையாதுங்க, உங்க ஸ்டோனை பொறுத்து தான். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இதை போட்டிருக்கேன். மேபி நீங்க ஸ்டோனே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா 80 கிராம் அப்படியே கூட எடுத்துப்பாங்க. ஸ்டோன் இருந்துச்சுன்னா, அதிகமா ஸ்டோன் இருந்துச்சுன்னா, இது 77 கிராம் நான் போட்டிருக்கேன், இதை விட அதிகமாகவும் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 75, 74 கூட குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 77 கிராம் நான் எடுத்திருக்கேன். 77 கிராம் × 4,600 போட்டோம்னா 354,200 ரூபாய். ஸோ இந்த 354,200 இந்த மாதிரி வந்து ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ரவுண்டப் பண்ணி கேளுங்க, எனக்கு ஒரு 355,000 ரூபாய் கொடுங்க, இல்லை 360,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேபி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ அதனால முடிஞ்ச அளவு நீங்கள் அந்த மாதிரி கேளுங்க. எனக்கு தேவை இருந்துச்சுன்னா நான் ரவுண்டப் பண்ணி கேட்டிருக்கேன், எனக்கு தேவை இல்லைன்னா என்ன அமௌண்ட் இருக்கோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரவுண்டப் பண்ணி கம்மியாக கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். 354,200 / 350,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவு வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணி வாங்குறது கேளுங்க, கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன். ஸோ 354,200 ரூபாய்க்கு வருஷத்துக்கான வட்டி 8.8%. ஸோ 8.8% போட்டால் வருஷத்துக்கான வட்டி வந்துட்டு 31,170 ரூபா வருது. 354,000 ரூபாய்க்கு மாதத்திற்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2,598 ரூபா. இதுவே 3 லட்சம் நீங்கள் வெளியில் வட்டிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ வட்டி ஆகும்னு சொல்லி பாருங்க. 3 பைசா வட்டியா இருந்தாலே உங்களுக்கு வந்து 1 லட்சத்துக்கு 3,000 ரூபாய் வந்துட்டு
கிட்டத்தட்ட 9000 வந்துடும். அந்த ஒரு 50000க்கு ஒரு 1000 ரூபாய் போட்டாலுமே 1500 ரூபாய் போட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10500 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ அதனால தான் எப்பயுமே பேங்க்கை சூஸ் பண்ணுங்க. பேங்க்ல கோல்டு லோன் வாங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்காக இருக்கணும். நல்ல கவர்மெண்ட் பேங்க்லேயே கூட்டுறவு பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10% வட்டி 1 இயருக்கு முன்னாடி, இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரியல, நான் கேட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கூட்டுறவு பேங்க் டீட்டெயில் நான் போடுறேன் வட்டி கால்குலேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பேங்க் வேணுமோ அந்த பேங்க்கை வந்து கீழே சொல்லி உங்களுக்கு வட்டி கால்குலேஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ எத்தனை சவரனை வச்சு நான் உங்களுக்கு வட்டி கால்குலேஷன்ஸ் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கில் 8.8%ன்றப்போ 31170 ரூபா வருஷத்துக்கான வட்டி, மாதத்துக்கான வட்டி 2598 ரூபா வருது. இதுவே நீங்கள் இந்த 354000 ரூபாய் ஒரு 1 இயரில் வந்துட்டு நீங்கள் ஒரு 54200 ரூபா நீங்கள் கட்டியிருக்கீங்க, 3 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 3 லட்சத்துக்கான வட்டி தான் அடுத்து போடுவாங்க. ஸோ 3 லட்சத்துக்கான வட்டின்றப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 26400 ரூபா. 31170 ரூபா எங்கே இருந்துச்சு, நீங்கள் அசல் கட்டினால இந்த அசலும் குறைஞ்சிருக்கு, ப்ளஸ் இங்கே வட்டியும் குறைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு மாதத்துக்கான வட்டியும் குறைஞ்சிருக்கு, 2598 இருந்தது 2200 ரூபாய் மாறியிருக்கு. ஸோ இப்படி தாங்க வட்டி கால்குலேஷன்ஸ் பண்ணணும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து எந்தெந்த பேங்க் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், எந்த பேங்க்ல அடகு வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கோல்ட் ரேட் அதிகமாக அதிகமாக நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடகு வைக்கிறதுக்காக நம்ம கொண்டு போகிற நகையோட மதிப்பும் அதிகமாகும், 1 கிராமோட கோல்டு லோனும் அதிகமாகும். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ யாராச்சும் மேபி நீங்கள் அடகு வச்சுருந்தீங்கன்னா அது 1 இயரில் இன்ன வரைக்கும் நீங்கள் வட்டி கட்டலை, இன்னும் அடுத்த மாதம் நான் வட்டி கட்ட போகிறேன், அடுத்த மாதத்தோட நான் என்னோடது வந்துதாக போகுது, எல் நோட்டீஸ் வரப்போகுது அப்படின்றவங்க 1 இயர்க்குள்ளே போயிட்டு அந்த நகைக்கான வட்டியை கட்டிட்டு அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த மாதிரி வருஷம் வந்து 1 இயர் ஆயிடுச்சு, கோல்டு தங்கத்தோட மதிப்பு அதிகமாயிடுச்சு, நீங்க கொடுக்கறதுக்கான 1 கிராமோட மதிப்பும் அதிகமாயிடுச்சு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதுல ஏதாச்சும் ஒரு நகையை நான் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியா கேளுங்க. நமக்கு தேவைன்னா நம்ம தான் கேட்கணும், நம்ம கேட்டா மட்டும்தான் கொடுப்பாங்க, கேட்கலன்னா சத்தியமா அது வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, வாய் விட்டு கேட்கணும். நான் அப்படிதான் நான் வந்து அப்ரைசர் கிட்ட வந்துட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மேனேஜரை போய் பார்த்து சண்டை போட்டு நாங்கள் வாங்கி வந்தோம். அதுக்கப்புறம் அந்த பேங்க்ல இருக்க எல்லா நகையுமே நாங்க திருப்பிட்டு கொண்டு போய் கனரா பேங்க்ல தான் அடகு வச்சோம். சோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரையும் கனரா பேங்க் எனக்கு ஓகே தாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாராருக்கு எப்படி எல்லாம் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வட்டி வந்து பாத்தீங்கன்னா 8.8% போன மாசம் நான் அடகு வைக்கும்போது, இப்போ எதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்க என்னன்னு தெரியல, 1 மந்த்ல எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது, அது ஆர்பிஐ பொறுத்து அவங்க கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதாங்க கனரா பேங்கோட டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.